வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் 65ங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராகிட்டு காலிஃப்ளவர் பொறிச்சு வச்சுங்க. ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டாகிட்டு. இப்போ காலிஃப்ளவர் வந்து சீசனுங்க, பண்ணி சாப்பிடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பூ வாங்கி வந்திருக்கேங்க. இது அரை கிலோ கூட கொஞ்சம் இருக்குது. இந்த மூடை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. காலிஃப்ளவரில் வந்து பூச்சி நிறைய இருக்கும். நம்ம வெந்நி கொதிக்கிற வெந்நியில் போட்டு க்ளீன் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பீஸாட்டு, மூணு பீஸாட்டு அப்படி இப்போ நேராக கட் பண்ணி எடுத்தேன்னா அழகாக வந்துடுங்க உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா பூவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பேஷனில் மஞ்சளும் உப்பும் போட்டு நம்ம வெந்நி ஊற்றிடணுங்க. வெந்நி ஊற்றி பூவை பூரா அதில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடணும். பெரிய பாத்திரத்தில் போடுங்க. போட்டாச்சுன்னா உங்களுக்கு பூச்சியெல்லாம் வெளியில் வந்துடுங்க. மருந்து நிறைய அடிப்பாங்க காலிஃப்ளவரில் முட்டைக்கோசிலலாம், அதனால் நல்லா க்ளீன் பண்ணிடணுங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சோம்னா பூச்சியெல்லாம் இருந்தால் செத்துடும். அப்புறமா 2 தடவை நார்மல் வாட்டரில் ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ஆட் பண்ணிடலாம். அரிசி மாவு அரை பவுல் போட்டுக்கோங்க. மைதா மாவு அரை பவுல், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நமக்கு கலர் வேணும்னா காஷ்மீர் மிளகா நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க கலருக்காண்டி. இப்போ தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு போடுங்கங்க, ஈஸியாக இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாங்க. மஞ்சள் வந்து நல்ல கிருமி நாசினி வந்து அழைச்சிருங்க, அதனால் மஞ்சள் போட்டு கழுவி எடுங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம மசாலா ஆட் பண்ணி வைக்கணுங்க. வச்சால் தான் நமக்கு வந்து பொரிச்சு எடுத்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவரில் வந்து முங்குற அளவுக்கு நம்ம மசாலா போடணும். இப்போ பாருங்க, கேப் இல்லாமல் நல்ல மசாலா கோட்டிங் ஆகிருக்கு பாருங்க. இந்த மாதிரி போடணுங்க. ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ கிண்டி கொடுத்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா போடுங்க, அப்போ தான் தனித்தனியாக கிடைக்கும் உங்களுக்கு. நிறைய அள்ளி போட்டிங்கன்னா குத்து குத்தாட்டு அப்படியே சேர்ந்துருவோங்க. தனியாக போட்டனால நமக்கு உறுதி உறுதியாக கிடைக்க பாருங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராகிட்டு காலிஃப்ளவர் 65 பொரிச்சாச்சுங்க. மிச்சம் இருக்கிறதையும் இன்னொரு கடையில் போட்டு நம்ம பொரிச்சுக்கலாம். சிக்கன் சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க காலிஃப்ளவர் வந்து. கல்யாண வீட்லலாம் அந்த மாதிரி தான் பொரிப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராகிட்டு
காலிஃப்ளவர் 65 பொரிச்சு எடுத்தாச்சுங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.